அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம நாம யோகம், சிவம்னா என்னங்க, அப்பன் சிவபெருமான் இல்லையா, சிவம் அப்படின்னாலே அனைத்துமே சிவம், அன்பே சிவம். அப்போ சிவ நாம யோகத்தில் பிறந்தவங்க, இவங்களும் அந்த நல்ல நாம யோகம் சொல்லக்கூடிய அந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? இவங்களுக்கு யார் அவயோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் அவயோகி வரும். செவ்வாய், சாரி, புதன் யோகியாக வருவார், செவ்வாய் அவயோகியாக வருவார். கொஞ்சம் ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை மட்டுமே வந்து ஒரு கண்டிப்பாக தெரியும், நம்ம தப்பு பண்ணுறது மட்டும் தெரியும், சரிங்களா? அது சில நேரங்களில் அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. யோகி புதன், அவயோகி செவ்வாய். இப்போ யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கினால் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு யோகியாக வரும். அப்போ இந்த யோகியோட நட்சத்திரத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்தலான்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். மாதம் மாதம் அந்த யோகி வரக்கூடிய நட்சத்திரத்தில், இப்போ புதனுடைய நட்சத்திரமா, அந்த ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு பெருமாள் கோயில், நம்ம அந்த யோகி கோயிலுக்கு தான் போக முடியாட்டி கூட பரவாயில்ல, அந்த யோகியோட அந்த கிரகத்தினுடைய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம பண்ணிட்டு நம்ம ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு வரும்போது என்னென்னா
நமக்கு அந்த பலன் வந்து டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்போ நம்ம கோயிலுக்கு போகிறது, எந்த நாள், இந்த நட்சத்திரம், இதெல்லாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நட்சத்திரம்னா இன்னைக்கு போகிற அத்தனை பேத்துக்கும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பலன் கிடைக்காது. நம்ம நட்சத்திரத்துக்கும் இந்த கோயிலுக்கு போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் நமக்கு அவயோகி நட்சத்திரமாக வருது, சரிங்களா. இப்போ புதன் அப்படின்னாலே இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, படிப்பு, அறிவு, திறமை இதெல்லாமே சூப்பராக இருக்கும். தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது உறவுகள் எல்லாமே சப்போர்ட் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, சின்னம்மா ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, பெரியம்மா ஒரு பக்கம், அந்த உறவுகள் வந்து அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அந்த புதன் யோகியாக இருக்கிறவங்களுக்கு அந்த உறவுகள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, தங்கச்சி சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ணன் சப்போர்ட் பண்ணுவாங்க, தம்பி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த புதன் மட்டும் அவயோகிய வந்துட்டா எந்த உறவும் சப்போர்ட் பண்ணாது, எல்லாம் இருந்து நான் அனாத மாதிரி வாழ்றேன், எல்லாரும் இருக்காங்க ஆனால் எனக்கு எந்த விதத்துலேயும் பலன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உறவுகள் வந்து அவங்களோட ஒட்டி உறவாட முடியாது, சரிங்களா. அதுதான் புதனுடைய வேலை. இப்போ இவங்களுக்கு அந்த உறவுகள் நல்லா இருக்கும், இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் அவயோகி செவ்வாயாக வர்றதுனால இங்கே நம்ம உறவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். இங்கே செவ்வா, செவ்வானா யாரு, செவ்வா சண்டை, சகோதரன். அப்போ சகோதரன் உறவில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். இல்லை செவ்வா சகோதர உறவு எந்த பிரச்சனையும் இல்லை, உறவு நல்லா தான் இருக்குது அப்படின்னா சொத்து மண் மனை பூமினால அவங்களுக்கு ஒரு வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க, விற்க முடியாது, அது கட்ட முடியாது, வீடு கட்ட முடியாது, சொத்து இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது, இல்லை ஒன்று நம்ம விற்றுட்டு அதை நம்ம அனுபவிக்கலனால அதுக்கும் முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் செவ்வாய் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் இரத்த ஓட்டம், இரத்தத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளை அந்த சித்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி அந்தரம் மூணு ஒரு சேர நடக்கும்போது மட்டுமே ஒரு சம்பவம் நடக்கும். இதில் வந்து என்னன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன், இருந்தாலும் இப்போ இடையில சொல்லிடுறேன். கோச்சாரத்தில் இந்த நான் அவயோகியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வரும்போதும் நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா நம்ம இது பிறந்த காலத்தை இருக்கிறது கோச்சாரத்தில் நம்ம எப்படி சொல்கிறோம், ராகு மாறுறாரு, கேது மாறுறாரு, சனி மாறுறாரு ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கா, குரு மாறுறாரு ஒரு வருஷத்துக்கு இருக்கா. நம்ம குரு ராகு கேது சனி பகவான் நீண்ட கால கிரகங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த குறுகிய காலங்களில் ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுங்களா, போன மாதம்தான் ஜாதகம் பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் அந்த மாதத்தில் அந்த அவயோகி நட்சத்திரத்தில் போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த அவங்களுக்கு எந்த பாவமும் வருதோ அந்த பாவகம் சார்ந்து அவங்களுக்கு உடம்புலையோ வீட்லேயோ ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். இது கோச்சாரம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய விஷயம், சரிங்களா. சரி, இப்போ சிவநாம யோகத்துக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், மதுரையில் மீனாட்சி அம்மன் தான் சிவநாம யோகத்துக்கு உண்டான யோகிக்கு உண்டான கோயில், சரிங்களா. அடுத்தது திருக்கோளூர் செவ்வாய், திருக்கோளூர் வைத்தியமாநிதி பெருமாள், அதாவது நவத்திருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், சரிங்களா. நவத்திருப்பதிகளில் இது செவ்வாயோடைய ஸ்தலம், சரிங்களா. இந்த கோயிலுக்கு வரும்போது என்னென்னா நமக்கு அந்த உறவுனாலேயோ அல்லது அந்த கிரக ரீதியாக இப்போ நமக்கு வந்து கோச்சாரத்தில் அந்த கிரகம் அங்கே போகும்போது அது ஏதாவது ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கண்டிப்பாக அந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும், சரிங்களா. அடுத்தது 21வது நாமயோகமான